எனக்கு அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 10:10 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார். தேவ ஜனமாயிருக்கிற நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற பெரிய கற்பனை கட்டளை என்ன? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய எழுதி கொடுத்த கட்டளை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து பாகாலை விக்கிரக ஆராதனை செய்து தேவனுடைய கோபத்தை வருவித்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை. இயேசுவை நீங்கள் படத்தை வைத்து நீங்கள் ஆராதித்தாலும், இயேசுவின் படத்தை தொட்டு கும்பிட்டாலும் அது விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தையோ, இல்லை என்றால் ஆலயத்துக்கு வருகிற நேரத்தையோ விட்டுவிட்டு வேலை பிஸ்னஸ்ன்னு போனீங்கன்னா அதுவும் விக்கிரக ஆராதனை. இயேசு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட்டுட்டு குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ மனைவிக்கு கொடுத்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை. இதில் மாற ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை அர்ப்பணித்திரு ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒப்பு கொடுங்க, கர்த்தர் இறக்கம் செய்வார். தகப்பனே, நாங்கள் ஒருவேளை உமக்கு விரோதமாக பாவம் செய்து பாகாலை பின்பற்றியிருப்போமானா, எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.